Assalamualaikum. Halo, baby bubblegum. தூங்குறீங்களா? தூங்குறீங்களாடா? விளக்குறா உங்களுக்கு ஆள் உள்ள கறிக்கு தூங்குறா. பொண்ணு ஒன்று மாதிரி மூடி வச்சிருக்கீங்க. எத்தனை நாளைக்கு தான் பேபி பபுள்கம் பேபி பபுள்கம்னு சொல்கிறேன். பேரும் வாயில் வந்துட்டுருக்குது. பேபி பபுள்கம்ட உமாவை சந்திக்க போவோம். ஹாய், அங்காலம் தேடி வரணும் உங்களை. இனி பேபி பபுள்கம் பேபி பபுள்கம் பேபி பபுள்கம்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கிறேன். எப்பயும் என்ன செய்றீங்க நீங்கள்? நீங்க கேக்குறாங்க. எங்க தொங்கிட்டு இருந்த முடியெல்லாம் எங்க, தாடி எல்லாம் எங்க, யாருப்பா நீங்க? அப்படிக்கு பட்ஸ் காதுக்குள்ள பட்ஸ் போடக்குள்ள ஹெட்செட் போடக்குள்ள என்ன செய்யறேன்னா வந்து இந்த முடியை அப்படி எடுத்துட்டு தான் போடுறேன்னா அதுக்குள்ள இதுல முடி இருந்துச்சுன்னா பட்ஸை போட்ட உடனே இந்த முடி வந்து வெளியே வரக்கட்டும் பட்ஸை கீழே எழுத்து அடிட்டுரும். அவர் தேடி திருவோம் எங்கடா இருந்துச்சுன்னு சொல்லி அப்படியே பஸ்ல வரக்குள்ள இப்படி எடுத்தேன் பக்கத்துக்கு வந்துட்டு அப்படி பண்றான். ஓ, ரெண்டாவது தடவையும் தான் இப்படி சொல்லி ஆட்டின அந்த முடி வந்து இப்படி முட்டும். காலையில் செஞ்சா மண்டாடுது. கவலைத்தான் இனி, பட் நல்ல நல்ல ஒரு மாற்றம். எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் டெடா மாதிரி இருக்கீங்க, இப்பதான் அவரோட மனுஷன் மாதிரி. ஓகே, எனக்காக மாறல, பிள்ளைக்காக மாறினீங்க பாத்தீங்களா? ஓகே ஓகே, செஷனுக்குள்ள போடலாம். ஹலோ மக்களே. ஹாய் மக்களே, எல்லாரும் சோமா இருக்கீங்களா? எங்களை சோமா இருக்கிற நம்பிக்கையில தான் நாங்க வீடியோ போடுறோம். தெரியும். ஸோ நாங்கள் செய்யும் திடீர்னு நாங்கள் நேம் செலக்ட் பண்ணாம ஒரு நாலு பேர் செலக்ட் பண்ணி வச்சோம். நேரத்தோட நாங்கள் வந்து பிளான்ல ஒன்று எப்படின்னா இந்த பேர் செலக்ட் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் ஒன்று எடுக்கணும். அது வந்து இப்போ உங்களுக்கு முன்னுக்கே வந்து ஒரு ஆறு ஏழு பேரை செலக்ட் பண்ணி போட்டுட்டு அதில் ஒன்று வந்து செலக்ட் பண்ணி அதாவது உங்களுக்கு எங்களுக்கு ஒரே டைம்ல ரிவீல் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு தான் வந்து இந்த ஜெண்டர் பார்க்குற இதே ஆப்ஷனே இல்லாமல் போனதால அந்த ஐடியா விட்டுட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து நேமை வந்து எங்களுக்குள்ள செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி ஒரு ஐடியா எடுத்தேன். ஆனால் கமெண்ட்டில் வந்து குவாலிட்டி நேம் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து கெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டேன், ஆனால் வந்துருந்துச்சு நேம் கொஞ்சம் அடே இது நல்லா அடே இது நல்லா இருக்கேன் சொல்லி. ஏன்னா நாங்கள் வச்ச நேமை வந்து நாங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் ரிவீல் பண்ணிட்டோம். பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் எழுதி போட்டோம். இப்போ வந்து ஒன்றும் பண்ணலாம், மாற்றிக்கொள்ள இல்லாது. ஆனால் அது சென்டிமெண்ட்டாக இந்த நேம் நாங்கள் செலக்ட் பண்ணது. கேர்ள்னு சொன்னால் ரெண்டு நேம் வச்சுருந்தோம், போயினா ரெண்டு நேம் வச்சுருந்தோம். அவரை ஃபைனல் பண்ணி எடுத்துட்டோம். ஃபைனல் பண்ணி எடுத்துட்டு ஒரு பேபி கிடைக்கிறது 2 weeks முதல் என்ன அந்த போய்க்கு செலக்ட் பண்ண நேம் வந்து எங்களுக்கு
கொஞ்சம் அப்செட் மாதிரி. என்னடா கேர்ள்ட நேம் வந்து எங்களுக்கு பிடிச்சிட்டு, கேர்ள்ட நேம் பிடிச்சிட்டு இந்த நேம் வந்து குவாலிட்டி அறிக்கைனா நேம்டா கொஞ்சம் இந்த சொல்லக்குள்ளேயே வந்து தெரியுது அந்த வாய்க்குல வரணும் மற்றது அப்படின்ற மாதிரி நல்லாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி. கிடைக்கும் போது நம்ம போயிட்டு தியேட்டர்ல கிடைக்கும் வரைக்குமே உண்மைக்குமே தெரியாது என்ன பாபா கிடைக்க போகுதுன்னு சொல்லி கிடைச்சி பொம்பளை பிள்ளைதான் கிடைச்ச பிறகு சரியான சந்தோஷம். நான் காதல பேர்ல மாத்ததே இல்லை. மனசுக்குள்ளா போய் 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 பிறந்தா பேரை வந்து மாத்துறதுக்கான ஐடியா இருந்துச்சு. ஏன் இந்த பேர் பிடிக்கல உண்மையிலேயே பேபி டெலிவரி பேபி டெலிவரி பேபி கேம் அப்படின்ற வீடியோ அந்த வீடியோல நாங்க வந்து நேம் ரிவீல் பண்ணிட்டோம். நாங்க நீங்க கவனிக்கல சரியா? ஆபரேஷன் தியேட்டர்ல சொல்லிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எடிட் பண்ணக்குள்ள கூட கட் பண்ணி தூக்கி இருக்கலாம். நாங்க தூக்கல. அந்த வீடியோல வந்து அந்த பேர் இருக்கு. நீங்க ஒழுங்கா கேட்டீங்கன்னு சொன்னா அந்த பேரை வந்து நீங்க கவனிச்சிருக்கலாம். சரி, இந்த வீடியோல நாங்க நேம் ரிவீல் பண்றோம் தானே, அதால இந்த பேரை கேட்டுட்டு நாங்க சொல்ற அந்த வீடியோல போயிட்டு எத்தனாவது செகண்ட்ல அந்த வீடியோல நான் சொல்லிருக்கோம்னு சொல்றோம். போயிட்டு ஒக்க செக் பண்ணி பாருங்க. நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம், நீங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்க. நாங்க சொல்லல சொல்லலன்னு சொல்லி அதனால நீங்களும் வந்து கவனிக்காம இருந்ததால நாங்களும் பேபி பபிள் கம் அப்படியே மெயின்டெய்ன் பண்ண தொடங்கிட்டோம். அதுதான் உண்மை. சரிதானே? பேர் வந்து கேர்ள் பிறந்த ஐல வைக்கிறது, பாய் பிறந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எஃப்ல வரன்னு முடிவெடுத்துட்டோம். ரெண்டு பேரும் ஐ எஃப் தானே. அப்போ கேர்ள் பிறந்தா எந்த சார்பில் ஐல ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும், போய் பிறந்தா ஃபர்ஸ்ட் இயர் சார்பில் எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஐடியா போட்டிருந்தேன். ஆனால் ரெண்டுக்குமே வந்து கொமன் நேம் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தோம். ரெண்டு நேம் கம்பைன் ஆகி தான் பேர் வருது சரியா? தனியாக சிங்கிள் நேம் இல்லை, ரெண்டு பேர் கம்பைன் ஆகுது. அதுக்கு ரீசன் வந்து இருக்கு. எங்களோட உமம்மா சரியா, அவன் வந்து இப்போ மவுத்து இல்லை. அவங்க மௌத்தா போக முதல் லாஸ்ட்டாக மௌத்தா போகிறதுக்கு ஒரு 3 மந்த் இருக்கக்குள்ள ஆளுக்கு நல்ல ஏழை அப்போ ஏழம் வந்து பெட்லேயே தான். அப்போ அந்த டைமில் எங்கள் தாத்தா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். எங்கள் தாத்தாக்கு வந்து புள்ளை கிடைக்கிறதுக்கு இருந்த ஒரு 4 மந்தில் மாதிரி தாத்தாவுக்கு வந்து புள்ளை கிடைக்கிறதுக்கு இருந்தேன். அப்படி இருக்கக்குள்ள அவங்க வந்து அந்த ஆசை இருக்கும் தானே புள்ளட புள்ளி. அப்போ கனவுல எல்லாம் வந்து அவங்களுக்கு அதுகள் தானே போயிட்டுருக்கும். அந்த 1 மாதம் சரி நான் இருந்துருவேண்ணா, புள்ளை பிறக்கும் வரைக்கும் இருந்துருவேண்ணா, அந்த நினப்புலேயே இருந்திருக்காங்க போல. இங்கே தூங்கக்குள்ள அவங்களுக்கு வந்து கனவுல ஒரு புள்ளட ஃபேஸ் வந்து அவங்களுக்கு வந்து கனவுல தோணிருக்கு. அவங்க சொன்னாங்க இப்போ இப்படி தான் அவங்க பிள்ளை இருக்கும் பாரு அப்படின்னாங்க. அந்த பிள்ளை பிறந்திருக்கு ஐதா. ஐதா பார்த்துருப்பீங்க, ஐதா அப்படியே தான் இருக்குது. இதில் குழிவிலும் சுருட்ட முடியும் முன்னு தொங்கிட்டுருக்கும் சொல்லி அண்டைக்கு ஒரு நாள் தாத்தா காடுதீங்க பாரு அம்மா வந்து அச்சம்மான்னு சொல்லுவோம் நாங்கள். சொல்ல இப்படித்தான் சொன்னாங்க அடையாளம் அப்படின்னு சொல்லி அந்த அடையாளத்தை சொல்லி பேரம்மான்னு சொல்லி கேட்கையும் அவங்க சொன்னாங்க வந்து அந்த பேரை வந்து இமான்னு சொன்னாங்க. ஒரு ஆசை இருந்திருக்கு 100% ஓகே. அப்போ இமான் அப்படின்ற பேர் எடுத்தாச்சு. அப்போ ரெண்டு பேருக்கு நடுவுக்கு என்ன ஒப்பந்தம் இருந்தேன், பொடியம் பிறந்தா அப்படி பொம்பளை பிள்ளை பிறந்த அப்படி தானே. அப்போ இமான கொமனாக வச்சாச்சு. அது பிறகு தேடணும். இப்போ இமான்ன்றது ஐயில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ எஃப்ல பேர் தேடி ஆகணும் தான் நம்ம தேடினது. அப்போ பொம்பளை பிள்ளை பிறந்தா எஃப்ல, பொடியம் பிறந்தா இமான் வந்து பொம்பளை பிள்ளோட பேராக மாறும் எஃப்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னா கொமன் நேம் தானே இமான்ன்றது வந்து ஈமான் இமான்லாம் ஒரு கேட்டகரிக்குள்ள வருது. அதுக்கு அர்த்தம் வந்து இறை நம்பிக்கை நம்பிக்கை அதுக்குள்ள தான் வரப்போகுது. இப்போ நாங்கள் வந்து சும்மா அவங்க சொன்னாங்கன்றதுக்கான இல்லாமல் சர்ச் பண்ணோம். அது பிறகு வந்து சரி, அப்போ இமான்ன்ற பேர் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு. இப்போ அங்கால வந்து ஐ எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற பேர். இப்போ நீங்கள் வந்து கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லிட்டீங்க எஃப்லே வந்து இஃபா இஃப்ரா அப்படின்னு வரக்குள்ள எனக்கு கொஞ்சம் வந்து பிடிச்சிட்டீங்க சரியா? இப்போ எங்களை ஃபேமிலியெலாம் சும்மாவா பிடிச்சிருங்க. அதான் பேரை வந்து கிட்ட கிட்ட வந்துட்டீங்க. எனக்கு வந்து இதுவும் தான்.
அது கடையில் இப்போ எங்கடைய உமாக்கு வந்து உமாக்கெல்லாம் தெரியும் தானே பேர் பேர் சர்டிஃபிகேட்லாம் நிரப்பியாச்சு உமாட சொல்லாமல் இருக்கலாமா நேம் பண்ண மாட்டேன்னு உமாட சொல்ல தான் வேணும் உமா என்னஞ்சாங்கன்னா உமாட தம்பி ஆக்கள் சொந்தக்காரர்கள் சொல்லிட்டாங்க பேரை அது அதுல ஒருத்த வந்து கமெண்ட் அடிச்சுட்டா இதான் அவனோட பிள்ளோட பேர் சொல்லிக்கலாம் நினைக்கிறோம் ரொம்ப தேடி எடுத்தோம் முடியும் ஃபிரான்னு சொன்னால் என்னத்தம்டா அது வந்து ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் அதில் வந்து ரெண்டு அதுலேயே சின்ன குழப்பம் இருக்குது ஃபீரா ஃபிரா அப்படின்னு இருக்கு ஃபீரான்னு சொன்னால் போய்க்கான பேர் ஃபிராஹ்னு சொன்னால் கேர்ளுக்கான பேர் அப்போ அந்த குழப்பத்தையும் தேடி கன்ஃபியூஸுக்குள்ளே கொஞ்சம் குழப்பி எடுத்து கடைசியில் எடுத்தாச்சு இது கேர்ளுக்குரிய நேம் தான் ஃபிரா ஃபிரா நிறைய மீனிங் இருக்குது மெயினான மீனிங் வந்து ஹாப்பினஸ் தான் எங்களுடைய ஹாப்பினஸ் ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணிட்டு போவாங்களாம் தான் தோன்ற விஷயத்தை ஒன்றுவாங்களாம் நல்ல நாலேஜபிளாக இருக்கும் எவ்வளோ நிறைய அர்த்தம் இருக்கு அதில் அப்படின்னு சொல்லி ஆனால் மெயினான வந்து ஹாப்பினஸ் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ இப்போ அந்த வீடியோவில் இந்த எத்தனை செகண்ட்ல அப்போ அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க இந்த பேரை நாங்கள் எங்கே சொல்லியிருக்கோம்டா 6:12 நினைக்கிறோம் இல்லையா ஸோ அந்த சென்டிமெண்ட்டை கேரி பண்ணிட்டு தான் அந்த நேம் வருது ஓகே இப்போ நேம் ரிவீல் பண்ணி வைத்தானே இனி அடுத்து வந்து இப்போ அவங்க வந்து கொஞ்சம் கிஃப்ட் வந்துருக்கு அவங்க சொந்தக்கார காலத்துலலாம் கிஃப்ட் வந்துருக்கு ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் வாப்பாட சைட்லலாம் கிஃப்ட் வந்துருக்கு சரியா அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் காட்டுறோம் சரி இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஃபிராக் வந்து ஃபிரா தான் இனியா பேசுறது இல்லையா இனி ஃபிரா இல்லாட்டி இமான் ஃபிரான் கூட எல்லாம் இமான் ஃபிரான் தான் கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஃபிரா ஃபிரான் வந்துருது இமான் ஃபிராக் வந்து ட்ரெஸ் எடுக்கல இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபெஸ்டிவல் தீம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட்ல அப்போ ஃபிராக் வந்து ட்ரெஸ் காட்டி எடுத்துட்டு வந்துட்டார் மருதாணி இது கலர் கலரா அப்படின்னு சொன்னா நீ கழுத்துல அப்படியே தான் இருப்பா நீ உனக்கானதே தேடிக்கோ எக்ஸ்ப்ரோ யாராவது உங்களுக்கானதை நீங்க எடுத்துக்கொள்ளணும் தியாகம் எடுத்தீங்கன்னா தியாக வள்ளல்னு ஒரு பேர் கிடைக்கும் கழுத்துல அந்த பேரை உடச்சு கொள்ளாம தெரியறது காட்டி அது நல்லவனா நடிச்சிட்டு இருப்பா மனசுக்குள்ள புளிங்கி புளிங்கி